அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். பெட்டிகுலோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கிற ரெசிபி க்ரீன் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். க்ரீன் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 750 கிராம் சிக்கன் கழுவிட்டு தோல் எடுத்துட்டு உப்பும் மஞ்சளும் பிரட்டி வச்சுருக்கிறேன். 50 கிராம் புதினா கீரை சேர்த்துருக்கிறேன். 10 நம்பர் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் நம்மளோட கிரேவிக்கு இருக்க போதும். இதில் மிளகாத்தூள் நாங்கள் சேர்க்கறதில்ல, அதனால் எவ்வளவு உங்களுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொச்சிக்காய் இந்த பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 50 கிராம் கொத்தமல்லி கீரை கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ மல்லித்தூள் 50 கிராம் சேர்த்துருக்கிறது, 3 ஸ்பூன் பவுடர் சேர்த்துருக்குறேன். இஞ்சி 1/2 ஸ்பூன், பூண்டு 1/2 ஸ்பூன் கணக்குக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். தயிர் 100 ml சேர்த்துருக்குறேன். நல்ல கட்டியான திக்கான தயிராக சேர்த்துருக்குறேன். வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் கொஞ்ச நாளாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதிலேயே நான் சேர்த்துருக்குறேன். இப்போ தக்காளியும் 100 கிராம் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த எல்லா பொருளையுமே நம்ம வந்து பிளெண்டர் பண்ண போகிறோம். கொரகொரப்பாக இல்லாமல் நல்ல மை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு இந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்கணும், அதே நேரம் அடிப்பிடிக்காத சட்டியாக இருக்கணும். சட்டியை நல்லா சூடு பண்ணின பிறகு தேங்காய் 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறேன். பிரிஞ்சி இலை 2 சேர்த்துருக்குறேன். அன்னாசிப்பு 2, பட்டை 2, ஏலக்காய் என்னோடது கொஞ்சம் சின்ன ஏலக்காய் அதனால் 1-7 ஏலக்காய், 2 கராம்பு சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூனுக்கு குறைவாக சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி நல்ல ஸ்லோவில் இருக்கணும் நெருப்பு, ஏன்னா இல்லைன்னா கருகி போயிடும், இல்லாட்டி அடி பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்ட பிறகு நம்ம அரைச்ச பிளெண்டரில் வந்து நிறைய பேஸ்ட் ஒட்டி இருக்கு, அதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அந்த இதெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியையும் கூட நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் இருக்கணும், இந்த க்ரீன் கலர்லேயே அந்த நம்ம கிரேவி குக் ஆகி எடுக்கணும். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அந்த கலர் வந்து மாறாத ஒரு நிலையை கொடுக்கும். இப்போ மஞ்சத்தூளை போட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1/20 நம்பர் முந்திரி கஜு சொல்லுவோம் இல்லையா, கஜு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா மை பேஸ்டாக நம்ம அரைச்சி அந்த கிரேவியில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ அந்த பச்சை வாசமெல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த கிரேவியில் நம்ம சிக்கன் பீசஸை சேர்க்க போகிறோம். சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மெதுவான நெருப்புலேயே இதை நம்ம கொதிக்க விடணும். ரொம்ப கொதிச்சதுன்னா கலர் மாறி போயிடும், அடி பிடிக்கும். அதனால் இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ சிக்கன் துண்டுகளை நம்ம அந்த கிரேவியில் சேர்க்குறோம். கிரேவி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சிக்கனையும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த கிரேவியில் இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் ஆயிட்டுது.
இப்போ நாங்கள் சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் அவிஞ்சிருக்குது, ஒரு 75% சிக்கன் அவிஞ்சிருக்குது. சுட்டியிலும் வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை நாங்கள் எல்லாம் கரண்டியால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கிண்டி கொடுக்கலாம். இன்னும் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் கிண்டி கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் சிக்கன் அவிஞ்சால் போதும், அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டி கொடுத்து அவிய விடலாம். இப்போ நான் இந்த மாதிரி 10 நிமிஷமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் கடைசியாக லெமன் புளி பாதி ஊற்ற போகிறோம். இப்போ சிக்கன் கிரேவி வந்து வத்தவும் கூடாது, சுண்டி வரக்கூடாது, அதே கிரேவியோடு இருக்கணும். அதே நேரம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ புளி ஊற்றிருக்கிறோம். புளி எல்லா சிக்கன்லேயும் எல்லா கிரேவிலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய கிரீன் சிக்கன் கிரேவி ரெடி. கிரீன் சிக்கன் கிரேவியை நான் பராட்டா கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த பராட்டாவுக்கும் இந்த கிரேவி சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது பராட்டாவுக்கு மட்டும் இல்லை, ரொட்டி வகைகள், சப்பாத்தி வகைகளுக்கெல்லாம் இந்த கிரேவி நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 2 சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, கீரை சேர்த்து பண்ணியிருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி கிரேவியை குழந்தைகளுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.